நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைகோஸ் வீட்டிலேயே எப்படி சுலபமாக வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற தழை பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். மீதி இருக்கக்கூடிய அந்த கட்டை போன்ற பகுதி, அதனுடைய வேர் முளைக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணவே மாட்டோம். சமையலுக்கு பயன்பட தேவையில்லாத அந்த கட்டை போன்ற பகுதியை வச்சு எப்படி சுலபமாக முட்டைகோஸ் வளர்ப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். முழு முட்டைகோஸை கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டை போன்ற பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். மீதியுள்ள தழை பகுதியை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணும்போது அந்த தண்டில் எந்த ஒரு கீறல்கள் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். எதனாலனா, அந்த தண்டில் கீறல்கள் விழும்போது அதிலிருந்து புதிய முட்டைகோஸ் முளைகள் வர்றது கடினமாயிடும். இப்போது இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர், அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவரில் கூட க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு வாரம் முன்னாடி வச்ச ஒரு சிறிய முட்டைகோஸின் துண்டு. இது பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் உதிர்ந்து முளைக்க ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கு. இப்போதைக்கு நாட்கள் அதிகமாகும்போது இதனுடைய தண்டு பகுதி சுருங்கி கருப்பு நிறத்தில் காணப்படும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சேகரித்து வச்ச முட்டைகோஸின் தண்டு. இந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணுக்களில் இருந்து தான் புதிய முட்டைகோஸ் துளிர்விடும். ஒவ்வொரு கணுக்கள்களிலிருந்து புதிய முளைகள் வர்றதை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. நாட்கள் அதிகமாகும்போது இந்த புதிய முளைகள் ஒரு புதிய முட்டைகோஸாக வளரும். வெட்டி எடுத்த இந்த தண்டு பகுதியை நேரடியாக நம்ம மண்ணில் நடவு செய்யும்போது சில நேரங்களில் தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக அந்த தண்டு அழுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நம்ம குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது நம்மளால் ஈஸியாக அந்த புதிய முளைகளை உருவாக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எப்படி ரெண்டாவது முறையில் புதிய முட்டைகோஸை இந்த தண்டுகள்லேருந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நேரடியாக அந்த தண்டு பகுதியை மண்ணில் நட செய்யும்போது உங்களுக்கு புதிய வேர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முட்டைகோஸ் வளர்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின அடிப்படை தகவல்களை நம்ம பார்க்கலாம். முட்டைகோஸ் குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு வகையான காய். அதிகமான விளைச்சல் எடுக்கிறதுக்கு மண்ணின் ஈரப்பதமும் மண்ணின் காரத்தன்மையும் ரொம்ப முக்கியம். மண்ணை வலுவூட்டுறதுக்காக மாட்டுச்சாணம், உயிர் உரங்கள், பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக வேப்பெண்ணெய் கரைச்சல் உபயோகிக்கலாம். குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு வகையான காய் என்றதுனால நேரடி சூரிய வெளிச்சம் தேவை இருக்காது. தண்ணீர் அதிகமாக தேவைப்படாது. மண்ணின் தன்மை ஈரமாக இருந்தால் மட்டுமே போதும். முளைவிட்ட முட்டைகோஸ் துண்டுகளை எப்படி மண்ணில் நடவு செஞ்சு வளர்த்த அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.